ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நியூ சேனல் நாட்காட்டி. எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய இது உங்கள் சமையல் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதே மாதிரி நம்ம நியூ சேனல் நாட்காட்டி சேனலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களை நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கீழே அஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைபர் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஆல் அப்படிங்கறத டச் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும், டெய்லி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லா வீடியோவும் உங்கள் செல்ல தேடி வரும். இது வந்து இந்த சேனல் வந்து அந்த சேனல் மாதிரி இல்லாம ஒரு ரெசிபி வீடியோ ஃபுல்லா இல்லாம உங்களோட ஒரு கேஷுவல் டாக், அப்புறம் ஹோம் ஆர்கனைசிங் எப்படி பண்றது, அந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய பார்க்க போறோம். அப்புறம் பிரெக்னன்சி டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், அப்புறம் வெயிட் லாஸ் டிப்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த சமையல் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே நம்ம இது உங்கள் சமையல் சேனல்ல வரும். இந்த சேனல்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டா கூலா டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்காக நான் தினந்தோறும் போட போறேன். நீங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்றது மூலமா உங்களோட நல்லா இன்னும் கொஞ்சம் எனக்கு கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் இதை தான் யூஸ் பண்ணுவோம். மேக்சிமம் ரீஃபைண்ட் ஆயிலை வந்து குறைச்சிருங்க, முழுமையாவே குறைச்சிடலாம். சப்போஸ் உங்களுக்கு கேக் செய்ய வந்து பட்டர் இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மட்டும் நீங்க ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்தெந்த குழம்பு, எந்தெந்த சட்னி, என்னென்ன வெரைட்டிக்கு எல்லாம் எந்த ஆயில் யூஸ் பண்ணா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாத்தீங்கன்னா இந்த மூணு பாட்டில் தான் நான் வந்து யூஸ் பண்றது. நல்லெண்ணெய், இது கடலெண்ணெய், அதுல விட ஹாஃப் லிட்டர் வந்து இது வந்து தேங்காய் எண்ணெய். இதுல வந்து நல்லெண்ணையும் கடலெண்ணையும் வந்து செக்கில் ஆடின எண்ணெயா பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம வந்து கேன் எடுத்துட்டே போயிட்டோம் அப்படின்னா அதுல அவங்களே இதுலயே ஊத்தி கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பேப்பர்ல, பிளாஸ்டிக் பேப்பர்ல தான் கொடுப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் தூக்கு இல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு போய் செக்கில் ஆடுற நல்லெண்ணையா பார்த்து வாங்கிக்கோங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி தான் நீங்க வந்து ரீஃபைன் பேக்ல வாங்காம செக்கில் ஆட்டின எண்ணெய் இந்த மாதிரி அரை லிட்டர் ஒரு லிட்டர் அப்படி நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க வந்து பாக்கெட்ல விற்கிற ரீஃபைன் மாதிரி ஒரு 100-200 அந்த மாதிரி வாங்கி அதுக்கு நீங்க சமையல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்ன கெமிக்கல் கலந்துருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. சோ நம்மள நேர்ல கண்ணில் பார்த்து வாங்குற செக்கில் ஆட்டுற எண்ணெயா பார்த்து வாங்கிக்கோங்க. சோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சமையல் டேஸ்டா வர்றதுக்கு. நான் ஷியரா சொல்லுவேன், செக்கில் எல்லாத்துக்குமே தாளிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா வந்து நல்ல ஒரு குழம்பு, சட்னி, கார குழம்பு, புளி குழம்பு, அது எல்லாத்துக்குமே வந்து நீங்க நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். காயெல்லாம் தாளிப்பீங்க இல்லையா, எதுக்கெல்லாம் நீங்க தேங்காய் போட்டு தாளிக்கிறீங்களோ, தாளிக்கும் பொழுது இல்ல நம்ம பொறிச்சு எடுக்கும் பொழுது லாஸ்ட் தேங்காய் போடுவோம் இல்லையா, அதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால அந்த மாதிரி இடத்துக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ்வலா எல்லாரும் வாங்குவோம், ஆனா ரீஃபைன் பேக்ல வாங்காம நீங்க இந்த மாதிரி செக்ல ஆட்டுற எண்ணெய் வாங்கி பார்த்து அதை நீங்க ஸ்மெல் பண்ணி பாருங்களேன், அந்த அளவுக்கு வாசம் வரும், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா நீங்க அடிக்கடி செக்ல ஆட்டுற எண்ணெய் தான் வாங்குவீங்க. சோ இந்த மாதிரி வச்சுட்டு இதுலயே நீங்க வந்து சப்போஸ் உங்க சின்ன, நான் வந்து பாருங்களேன் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நிறைய ஆயில் வந்து இதுல இருக்கும். சில பேர் வந்து இதை அப்படியே யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆயில் வந்து ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாம இருக்கணும், எப்பயுமே நீட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன இதுல எடுத்து வச்சுட்டீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட். இது வந்து நல்லெண்ணெய்க்கு, இது வந்து கடலெண்ணெய்க்கு. நம்ம தாளிச்சு விடும்போது இது தனியா நம்ம ஸ்பூன் போட்டு எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா இது வழியாவே நம்ம ஊத்திக்கலாம். இது வந்து நெய்க்கு, நெய் வந்து இதே மாதிரி தான் பெரிய ஜாடி வச்சிருக்கேன், அது இப்ப காலி ஆயிடுச்சு. அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல சேர்த்துக்கலாம். மூடி டைட்டா இருக்கிறதுனால அதனுடைய ஸ்மெல் வந்து வெளியே போகாது. அதனாலதான் இந்த மாதிரி குட்டி பாத்திரம், குட்டி சம்படம்னு சொல்லுவா இல்லையா, அதுல வச்சிருக்கிறேன். இது வந்து சின்ன பிளாஸ்டிக் டப்பா தான். இது பாத்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் தான் இருக்கும். டிமார்ட்ல தான் வாங்கினது. இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம்
வருஷமாவது இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு அட்டை இல்ல பிளாஸ்டிக் பேப்பர் இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து அதை எடுத்து போட்டலாம். இதை விளக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல, பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. அப்படியே விளக்குனாலும் உங்களுக்கு பிசுபிசுன்னு ரொம்ப நேரம் டேஸ்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்காது. இல்ல இல்ல உங்க வீட்டுல வந்து நீங்க இந்த மாதிரி பெரிய பாட்டில தான் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி சின்ன இதை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க வந்து இந்த பாட்டில பிசுபிசுன்னு இருக்கும் இல்லையா, அப்படி வராம இருக்கிறதுக்கு டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, இந்த டிஷ்யூ பேப்பர் என்ன பண்ணிருங்க, இந்த மாதிரி சுத்தி வச்சிருங்க. சுத்தி வச்சுட்டு ஒரு பேண்ட் இருக்குல்ல ரப்பர் பேண்ட், இந்த ரப்பர் பேண்டை இது மேல இப்படி சுத்தி விட்டுருங்க. சோ அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எடுத்துட்டு நீங்க இந்த மாதிரி ஊத்துறீங்க இல்லையா, இப்படி செய்யும் பொழுது இது வழியா வடியாது, உங்களுக்கு பாட்டில் அந்த அளவுக்கு அழுக்காகாது, ரொம்ப வந்து தூசியாகி அழுக்காகாது. சோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம். எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஆயில் நீங்க வைக்கும் பொழுது இந்த மாதிரி ட்ரெயின், இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ட்ரேல வந்து ஸ்பூன் இல்ல வந்து குக்கரோட விசில் அதெல்லாமே போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பிசுபிசுப்பு தன்மை வந்து அந்த விசிலுக்குமே போகும். சோ ஆயில் ட்ரேல மேக்ஸிமம் நீங்க பாத்தீங்கன்னா ஆயில மட்டும் வச்சுக்கிற பாருங்க, இல்ல கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா தள்ளி தள்ளி கூட வச்சுக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம சேனல்ல வந்து சப்போர்ட் பண்ற, சப்ஸ்கிரைப் பண்ண, நாட்காட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தினந்தோறும் போட போறேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.